குவைத்தில் கொல்லப்பட்ட தமிழரின் உடலுக்கு உறவினர்கள், கிராம மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி. சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் லட்சுமாங்குடியில் உடல் தகனம். வெளிநாடு செல்லும் தமிழர்கள் துறை ரீதியாக முறைப்படி பதிவு செய்து செல்ல வேண்டும். அமைச்சர் சஞ்சய் மஸ்தான் வேண்டுகோள். முத்துக்குமரன் மரணம் தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு கிடைத்த பிரத்யேக ஆவணம். உடல் முழுக்க பலத்த காயங்கள் இருப்பது இறப்பு சான்றிதழில் உறுதி. திருச்செந்தூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை. அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படாததால் சாலையில் நடந்து சென்ற அவலம். உக்ரைனிலிருந்து திரும்பிய மருத்துவ மாணவர்கள் படிப்பை தொடர உரிய நடவடிக்கை தேவை. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திய அதிமுகவினர். ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார் இபிஎஸ். திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சனம். ஆ ராசா விவகாரத்தில் திமுக அரசு மௌனம் காப்பதாக ஓபிஎஸ் கண்டனம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். அதிமுகவின் எதிர்காலம் என்ன? பன்ருட்டி ராமச்சந்திரனின் கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. தமிழ்நாடு முழுவதும் பெரியார் உணவகம் அமைத்து இலவச உணவு வழங்குவோம். திமுக இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. புதுச்சேரியில் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை. குழந்தைகளுக்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் 25ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிப்பு. குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். நடிகர் விஜய்க்கு 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்த வழக்கு. வருமான வரித்துறையின் உத்தரவுக்கு விதித்த இடைக்கால தடையை நீட்டித்தது உயர்நீதிமன்றம். மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு விடுமுறை எப்போது? அறிவிப்பை வெளியிட்டது பள்ளிக்கல்வித்துறை. சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு கௌரவம். 548 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கினார் சங்கர் ஜிவால். தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு ஆவினில் சிறப்பு இனிப்பு வகைகள் சென்னையில் அறிமுகம் செய்து வைத்தார் அமைச்சர் நாசர். நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலி. நெல்லையில் பட்டா மோசடி செய்ததாக விஏஓ மற்றும் தலையாரி பணி நீக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்ந்து சென்ற வாகனங்கள். மது போதையில் 1 மாத குழந்தைக்கு மது ஊற்றி கொடுத்த பெண். குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த போலீசார். தலைவாசல் அருகே லஞ்சம் வாங்கிய ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் கைது. ஊராட்சி செயலாளரையும் கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. ராமேஸ்வரத்தில் பூங்கோரை பாசியால் பச்சை நிறமாக மாறிய கடல். சிறிய ரக மீன்கள் உயிரிழக்கும் அபாயம். உலகின் 2வது பெரிய பணக்காரர் ஆனார் கௌதம் அதானி. சொத்து மதிப்பு 12,00,000 கோடி ரூபாயாக உயர்வு.